எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஈவினிங்கா இருந்தது. என்னன்னா தன்னோட குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடி ஒரு தருணம், ரொம்ப அழகான தருணம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வளரணும், அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மேடையில் அது நடந்தது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம், மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அவங்க ஐ திங்க் அமிதாபி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்கு என்ன தேவை, இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகா பேசிட்டாங்க. ஸோ நான் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்னன்னா, கதைக்கு கதையின் நாயகனா என்னன்னு. பட் என்னோட கெரியர்ல நான் இவ்வளோ படங்களில் நிறைய படங்கள் நான் வந்துட்டு ஒரு ஒரு கதையின் நாயகனாக தான் இருந்திருக்கேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற லாஸ்ட் 5 இயர்ஸ் சினிமா ரொம்ப மாறினதுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக பார்க்குறாங்க. ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமா சின்ன படமா டிசைட் பண்ணுது. ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அதை பெரிய படமா மாத்துது. ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்ட்டோட இருந்துச்சுன்னா அது படது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமா மாறுது. ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள், சின்ன படங்கள் நிறைய வந்து பெருசாக போயிருக்கு. ஸோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸை பார்க்குறேன். என்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும்போது நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல, என்னோட ஒரு எபிசோட் மட்டும்தான் கேட்டேன்னா. பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். நான் எனக்கு அது எங்கே தோணுச்சுன்னா எம்டன் மகன் நான் கேட்கும் போது அது தோணுச்சு. எனக்கு பட்டியல் கேட்கும் போது தோணுச்சு. படிச்சுன்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு படும். ஏதோ ஒரு புதுசாக இருக்குது இந்த படத்தில், இந்த கதையில். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் மெட்ராஸ் கேட்கும் போது என்னோட எபிசோட் ப்ளஸ் என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசாக இருந்தது. ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒரு புதுசாக இந்த பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த மூணு கதைகள் வந்துட்டு என்னென்னு பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேனே தவிர வந்துட்டு உள்ளே போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல. பட் டைரக்டர் சொல்லும் போதே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும். இது எவ்வளோ பெருசுக்கு போகுது, இதை நீங்கள் வந்துட்டு எப்படி கொண்டாட போகிறாங்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் நல்ல ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இதில் இந்த மொத்த டீம்லேயுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமை என்னென்னா, அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், இங்கே இருக்கிற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், யாருக்குமே எந்த பின்புலனுமே இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்கணும், ஒரு இடத்த பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே மேடையில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும், ஜீரோலேருந்து ஆரம்பித்து சினிமாவில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் எல்லாருமே இருக்காங்க. ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் வந்து கார்னர் வரைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ப்ராபப்ளி தட் இஸ் அ ரீசன். ஒரு கதையை சொல்லும் போது நிறைய பேர் இப்போ ஆஃப்லைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கதையை பிச்சன் பண்ணுறோம்னு வைங்களேன், யார் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம் எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்குறேன். பட் கதையை கேட்க மாட்டேங்கிறேன். கதையை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது. அதை பண்ணுறதில்ல. பட் இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கொடுப்பட்ட ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸுமே. ஏன்னா அட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு இருக்குங்க, ஒன்று ஒரு படம் நம்மளால் ஓடணும், இல்லைனா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ ஐ திங்க் தே அண்டர்ஸ்டுட் த ஆர் ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதையம்சம் இல்லை ஒரு 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 ஸ்கிரிப்ட். இது இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் த ஆக்டர்ஸ் அண்டர்ஸ்டுட் தட். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங், ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது. ஒரு ஒரு ஃபிலிமாக ஒரு 2 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதனோட வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பிரசாத். அதே மாதிரி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு 5000 10000 எவ்வளோ கடன் கேட்டாலே வந்து 100 தடவை யோசிப்போம். பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணும்னா அதில் ஒரு ரிஸ்க் இருக்காது. பட் அதெல்லாத்தையும் மீறி சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கு, அதை திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த 4 ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் ப்ரொடியூஸ்ட்
அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும். பத்திரிக்கை நண்பர், ஆனால் பர்சனல் நோட், எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அழகாக. ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது. பிகாஸ் ஐ எம் அ கை ஹூ பிலீவ்ஸ் இன் மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் ஆக்டிங். இங்கேருந்து தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் வரல. எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த ரோல். அண்ட் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டிஓபி அண்ட் த டீம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நான் வெரி பர்சனட் அதுக்கு நான் வந்தேன். எனக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் இவ்வளோ வருஷமாக யாரோ சொன்னால், தினகரன் தேவராஜன் சொன்னார், நாளைக்கு தான் வந்துட்டு 21 இயர்ஸ் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க. ஸோ இந்த 21 வருஷமாக என்றைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி, என்னோடய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஐ திங்க் திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி எ குட் இயர் ஃபார் மீ வித் கப்பிள் ஆஃப் குட் லைனப்ஸ். ஸோ அதில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் என் மெட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ டேட்டு வந்துட்டு ஆனந்த் சார் அனௌன்ஸ் பண்ணுவார். உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணுங்கிறது கேட்டுக்கிட்டு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இட் வாஸ் அ லவ்லி ஈவினிங், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ, தேங்க்ஸ்.